வணக்கங்கள் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் என்ன நடக்க இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த வாரம் சரவணன் போட்டியில் முதலாவதாகவே வெற்றி பெற்று விட்டார் ஆனால் முத்தலகால் வெற்றி பெறுவதற்கு மட்டும் கடைசியாகத்தானோ அல்லது தாமதமாகத்தானோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது அதைத் தொடர்ந்து குடும்பத்தில் புத்தலகம் மிகவும் கவலையாக இருக்கின்றால் அதே நேரம் சரவணனும் மீனாட்சியும் இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் மீனாட்சிக்காக ஒரு அழகான சமையல் ஒன்றை செய்து மீனாட்சிக்கு கொடுத்து அதை ஒரு விருந்தாக மாற்றி மீனாட்சியை சந்தோஷப்படுத்துகின்றார் சரவணன் அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் தளவுக்கு சரவணன் மீது மிகவும் கோபம் வருகின்றது ஆத்திரத்தின் மேல் ஆத்திரமாக வருவதனால் வீட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையாக அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் என்ன பிரச்சனை ஏன் என்று சொல்லி கேட்கின்றார்கள் அப்போது ஒரு கட்டத்தில் வேலுச்சாமி அவர்கள் முத்தலகிடம் வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும் நான் சரவணன் சமைக்கும் போட்டிக்கு வர மாட்டேன் சரவணனால் எனக்கு ஒரே தொல்லையாக இருக்கின்றது சரவணனை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் வருகின்றது அதனால் சரவணன் இருக்கும் போட்டியில் என்னால் பங்கு பெற்ற முடியாது என்று உறுதியாக முத்தலக கூறப்போகின்றாள் அப்படி கூறும் பொழுது அதை பார்க்கும் சரவணன் இந்த போட்டியிலிருந்து விலக போகின்றாரா அல்லது இந்த போட்டியில் தொடர்ச்சியாக பங்குவிட்ட போகின்றாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி இருப்பினும் கண்டிப்பாக சரவணன் இந்த போட்டியை விட்டு விலக மாட்டார் ஆனால் எவ்வாறு முத்தலகை சம்மதிக்க வைத்து இந்த போட்டியில் மீண்டும் சரவணன் தொடர்ச்சியாக போட்டியிட போகின்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்த வாரம் முழுவதும் காண்பிக்க இருக்கின்றார்கள் என்பது இந்த ப்ரோமோவை பார்க்கும் பொழுது தெரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் மூலமாக நாங்கள் என்ன இந்த சரவணன் மீனாட்சி இந்த வாரம் முடிவடைய போகின்றது என்பதை இது போன்ற சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியின் ரிவியூக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்